அச்சு இலக்கண பத்தது என்கிற மிக அற்புதமான ஒரு ஜோதிட நிகழ்வை பயிற்சி வகுப்பை நமது முனைவர் சி பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்கள் வெகு சிறப்பாக பல பேராசிரியர்களை கொண்டு நடத்தி கொண்டிருக்கின்றார். அந்த வகுப்பில் நான் கலந்து கொண்டு பல ஜோதிட நுட்பங்களை தெரிந்து கொண்டேன். அதன் பிரகாரம் எனது குடும்பத்தினர்களுடைய ஜாதகங்களையும் நான் ஆராய்ந்து அதில் உள்ள நன்மை தீமைகளை தெரிந்து கொண்டு இன்றளவும் வெகு சிறப்பாக பயிற்சி எடுத்து வருகிறேன். அதே நேரத்தில் என்னுடைய கோச்சர் ஸ்ரீனிவாசன் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவரும் எனக்கு சிறப்பான முறையில் அவ்வப்பொழுது பல ஜோதிட சந்தேகங்களையும் எனக்கு விளக்கி அதன் மூலம் எனக்கு ஒரு தெளிவை கொடுத்துள்ளார். அதே நேரத்தில் அச்சு இலக்கண பத்ததி வகுப்பு 4 மணி முதல் 8-9 மணி வரை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த நிகழ்வில் பல சூட்சுமங்களையும் பல ஒரு ஜோதிட ரகசியங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவ்வளோ ஒரு அருமையான ஒரு விஷயங்களை நான் தெரிந்து கொண்டேன். அதன் மூலம் பல ஒரு ஆன்மீக தகவல்களும் தெரிந்து கொண்டேன். பொதுவாக இப்போ ஒரு மனிதனாக பிறந்தவர் எந்த கர்மாக்களினால் பல கஷ்டங்களை அனுபவிக்கின்றார் என்கிற ஒரு விஷயத்தையும் பொதுவுடைமூர்த்தி ஐயா வெகு சிறப்பாக வகுப்பில் அவரது மாணவிகளை கொண்டு நடத்தியுள்ளார். அதன் பிரகாரம் தாய் கர்மா, தகப்பன் கர்மா, நமது சுய கர்மா, இந்த 3 கர்மாக்களுக்கும் நாம் நன்றி தெரிவித்து அந்த ஆன்மாக்களுக்கு அவர்களிடம் ஆசீர்வாதம் பெறும் வகையில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டும் தொடர்ந்து ஒரு 49 நாள் நமது ஆன்மாவிற்கும் தாய் தகப்பன் ஆன்மாவிற்கும் நன்றியை செலுத்திக் கொண்டு ஆசீர்வாதம் பெறக்கூடிய வகையில் தினமும் மானசீகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையில் அந்த கர்மா வகுப்பை வெகு சிறப்பாக நடத்தி எங்களுக்கு பல நுட்பங்களை தெரியப்படுத்தியுள்ளார். அதன் பிரகாரம் அந்த நுட்பங்கள் என்கிற போது 1, 4, 7, 10 என்று சொல்லக்கூடிய பாகவங்கள், 3, 6, 9, 12, 2, 8 போன்ற அனைத்து பாகங்களில் உள்ள அந்த காரகத்துவங்களில் உள்ள கஷ்ட நஷ்டங்களுக்கு முக்கிய காரணமே அந்த சுயகர்மா, தாயினுடைய கர்மா, தகப்பனுடைய கர்மா. அதாவது அந்த தாய் தகப்பனுக்கு நம்ம வந்து எந்த ஒரு நன்மையும் செய்யாம நம்ம ஆன்மா சொல்லக்கூடிய நேர் வழியில நம்ம போகாம நம்முடைய இஷ்டத்துக்கு ஒரு தீய வழிகளில் போய் பல கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையும் தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெறக்கூடியாத அளவுக்கு தாய் தகப்பன் சொல் பேச்சை கேட்காத அளவுக்கு நம்ம நடந்ததுனால அவங்க கிட்ட வந்து நம்ம ஆசீர்வாதம் பெறணும், மன்னிப்பு கேட்கணுங்கிற அந்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை தொடர்ந்து ஒரு மனிதன் 49 நாள் மானசீகமாக பிரார்த்தித்தார். அதன் பலனை நான் அனுபவித்து வருகிறேன். அதனுடைய மாற்றங்கள் எனக்கு தெரிந்து கொண்டிருக்கின்றது. 4 மணியிலிருந்து எழுந்திருச்சோம் அப்படின்னா 4:32 வகுப்பு ஆரம்பம். அதில் ஒரு தெய்வீகமான ஒரு சூழ்நிலை, அதாவது ராகு பகவானுடைய அம்சமான கால பைரவ அம்சமான அந்த ஒரு நாயின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் வீட்டுக்குள்ளே முத நாள் வகுப்பில் வீட்டுக்குள்ளே வந்துச்சு. நான் இருக்க செகண்ட் ஃப்ளோரு, கீழே இருந்து அந்த செகண்ட் ஃப்ளோருக்கு வரும்போது அன்றைக்கே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதுக்குள்ளே இந்த வகுப்பில் வந்து ஏதோ ஒரு அமானுஷ்யமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது ஒரு அமானுஷ்யமான ஒரு சக்திகளை கொண்ட ஒரு வகுப்பாக இந்த ஒரு ஜோதிட வகுப்பு அமையப் போகிறதுன்னு நினச்சேன். அது தகுந்த மாதிரியே பல ஒரு அமானுஷ்ய விஷயங்களையும் அந்த வகுப்பில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த வகுப்பை எங்களுக்கு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ஐயா பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கும், இந்த வகுப்பில் எங்களுக்கு பாடங்களை நடத்திய அனைத்து குருமார்களுக்கும், எனது கோச்சர் ஸ்ரீனிவாசன் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.